நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டர்மேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்ன மாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போவீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.
மலைக்கு மேலே சென்றிருக்கின்ற நான்கு சக்கர வாகனம் தயவு செய்து கீழே கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து மலை மேலே எந்த இரு சக்கர வாகனமும் நான்கு சக்கர வாகனமும் செல்லாதபடிக்கு தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
ஆமா கத்த இவருக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்க கூடும், கேட்டு பார்ப்போமே. நீங்க சொல்லுங்க என்ன எல்லாம் கேட்க போறீங்கப்ப? இங்க ஒரு அரசர் பிறந்திருக்கும் அடையாளத்தை கண்டு ஆய்ந்து அறிந்துதான் வந்திருக்கிறோம். ஐயா நீங்க கேட்டு ஞானிகளா? தங்கிவிட்டு சொல்லிக்கிறோம். சரி அப்ப உள்ள வாங்க. என்ன நகர பெரிய கோவிலின் திருப்பணிகள் எவ்வாறு நடைபெறுகின்றன? அயல்நாட்டில் இருந்து வாருங்கள் வாருங்கள். தாங்கள் யார்? மன்னவா என் பெயர் பக்தசார். இவர் கஸ்பார். இவர் மெல்கியோ. நாங்கள் மூவரும் கீழ்த்திசை நாடுகளில் இருந்து வருகிறோம். பலே பலே, கீழ்த்திசை நாடுகளில் இருந்து மூவர். எந்த தேடி வந்த நோக்கம்? அரச குழந்தை பிறந்துள்ளதாக அறிகிறோம். அக்குழந்தையை தரிசிக்கவே வந்தேன். வேடிக்கை வேடிக்கை. கேட்டீர் அமைச்சரே, எனக்கு தெரியாமலே குழந்தை பிறந்துள்ளதாம். அரசு வானத்தில் ஒரு அதிசய விண்ணை கண்டோம். அது அரசு குழந்தை பிறந்திருப்பதன் அறிகுறியாகும். என்ன கூறுகிறேன் அரசே? தற்போது தோன்றியுள்ள அதிசய நட்சத்திரம் உலகையே ஆளும் மன்னன் ஒருவன் பிறந்துள்ளான் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அந்த நட்சத்திரம் எங்களுக்கு வழிகாட்டி உங்கள் நாட்டில் அதுவும் எருசலேம் நகர கரையில் வந்து நிற்கிறதென்றால் அந்த பாடலர் வேண்டும் இங்குதான் பிறந்துள்ளான் என்பது அசைக்க முடியாது. நீங்கள் வெகு தூரம் பயணித்தால் தங்களை கைப்பிடிப்பீர்கள் என்று வேண்டுங்கள். உங்கள் தேடி வந்த அரசகுமாரி எங்கு பிறந்துள்ளான் என்பதை நான் கண்டுபிடித்துக் கூறுகிறேன். என்ன மறைநூல் அறிஞர்கள், உலகம் அரசன் எங்கு பிறந்துள்ளான் என்பதை கண்டுபிடித்தீர்களா? மறைநூல் கூறுவதை படிக்கிறேன் அரசு. இந்தா நாட்டு பெப்பரகேமே இந்தியாவின் நகரங்களின் சிறியதே அல்ல. ஏனெனில் என் மக்கள் இஸ்ரேலை நீக்க வேண்டிய தலைவர் இங்கிருந்தே தோன்றுவார். அப்படியென்றால் அந்த அரசர் நம் நாட்டில் உள்ள பெப்பரகேம் முன்னோடிதான் பிறந்திருக்கிறார். வணக்கம். வாருங்கள் ஞானியரே, வாருங்கள். உங்களை தேடி வந்த அரசர் நம் தலைநகர் எருசலேமுக்கு அருகில் உள்ள பெத்லகேமிடம் பிறந்திருக்கிறார். ஞானிகளே, நீங்கள் சென்று அவரை தரிசியுங்கள். பின்னர் என்னிடம் வந்து அக்குழந்தை இருக்கும் இடத்தை கூறுங்கள். நானும் அந்த பேரரசனை தரிசித்து எனது காணிக்கைகளை அளிக்க வேண்டும் அல்லவா? சென்று வாருங்கள். ஞானிகளே, வரவாது இங்கு திரும்பி வாருங்கள். எனக்கு போட்டியாக ஒருவன் பிறந்துள்ளான். என் சிம்மாசனத்தை பறித்து பட்டம் சுற்றியிட பிறந்துள்ளான் ஒருவன். என் அரியாசனத்துக்கு சரியாசனம் தேட வந்துள்ளான் ஒருவன். அவன் வாழ்வு எனக்கு தாழ்வு, அவன் வளர்ச்சி எனக்கு தளர்ச்சி. அவன் கதையின் துவக்க அத்தியாயம், என் வாழ்வின் இறுதி அத்தியாயம். இல்லை இல்லை இல்லை, உழைத்த பயிரை உலகிலேயே கீழ் ஏறுகிறேன். வாழ பிறந்தவனை வாழ்க்கை இரையாக்குகிறேன். மரணத்தை பறிக்க வந்தவனை மண்ணோடு மண்ணாக்குகிறேன்.
உலகால் பிறந்து வந்த ஏழ்மையில் பிறந்துள்ளார். ஆடம்பரத்தை விரும்பாத திருக்குழந்தையை தரிசிப்போம் வாருங்கள். மன்னர் மன்னவா, கீர்த்திசின் ஆறுகளிலிருந்து வந்திருக்கும் நாங்கள் மூவரும் உமது தரிசனம் பெற்று பாக்கியமாய் இதோ எனது காணிக்கு துணை ஏற்ற நீர் மீதும் வாழ், நீர் மீதும் வாழ். அதிசயமும் வழிபாட்ட அரியதோர் பயணம் மேற்கொண்டோம் மன்னவா. உமது வழித்தொழுதில் நீ காட்டு வழியில் நடந்தால் உன்னை முற்றிலும் வந்ததோடு நண்பரை நடந்து கொண்டோம். நீர் வாழ்க, உமது புல ஓங்குக, இந்த மூலம் என் காணிக்கையாக ஏற்றது. பாருடகாலும் வேந்தேன் பஞ்சிமத்தையும் பவளக்கட்டையும் நாடாது பாமராக தந்துள்ள மன்னவா, என் காணிக்கையாக இந்த தூபத்தை ஏற்றவும் தூபத்தின் மனம் போல் உன் புகழ் தரணி எங்கும் பரவி பரிணமிக்க உண்மை வாழ்த்துகிறோம், உண்மை வாழ்த்துகிறோம். சார் பௌத்த சார், நம் வாழ்வு மறக்க முடியாத அனுபவம் இது. சாருள வாழப்போது மறக்க குழந்தையை தரிசித்து விட்டோம். அந்த மண்ணில் நாம் சந்தித்த உண்மைகள் எல்லாம் புகையினம் மறைந்து விட்டேன். புகையை நாம் உறவு கழிந்துவிட்டு புதிய காலையில் இருக்கிறோம் என்று சொல்கிறோம். நிம்மதியாக உறங்கி சூத்துணர்வும் புதுப்பொழுதும் பெறுவோம். திசை நாடுகளிலிருந்து யூதர்களின் அரசரை தரிசிக்க வந்த ஞானிகளே, நீங்கள் இருந்தோரும் எருசலேமுக்கு செல்ல வேண்டாம், வேறோரை சந்திக்க வேண்டாம், வேறு வழியாக உங்கள் நாட்டிற்கு செல்லுங்கள். கனவில் வானத்தவர் சொன்னது சந்திக்க வேண்டாமா? இளவரசு நம்மை அவசியம் திரும்பி வர சொன்னாரு. அவர் சாரியவாய் பிறந்த குழந்தையை தரிசித்து தன் காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று அவளாக சொன்னாரு. பின் எதற்காக வானத்தினர் இப்படி எச்சரிக்கிறார்? சரி சார், பல்த்து சார், வானத்தூதர் கூறியது போல் நாம் எரிசிலுக்கு செல்லாமல் வேறு வழியாக நம் மாறுகளுக்கு திரும்புவோம். வாருங்கள். அதே இது தர்மவல்ல. தர்மம், நியாயம், நியதி, கோட்பாடுகள், சட்டத்திட்டங்கள் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் ஏறோடு. ஏறோடு செய்வதுதான் தர்மம், அவன் செய்வதுதான் நியாயம், நீதி. புரிந்ததா? புரிந்தது. உத்தரவிடுங்கள். பெத்லகேமிலும் அதை சுற்றியுள்ள எல்லா இடங்களிலும் உள்ள 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாவற்றையும் அழியுங்கள், வெட்டுங்கள், கொல்லுங்கள். இது ஏரோதரசனின் சட்டளை. உத்தரவு அரசு. இதுதான் ஏரோதரசனின் தர்மம், இதுதான் ஏரோதரசனின் நியாயம், இதுதான் அவரது நியதி, கோட்பாடுகள், சட்டத்திட்டங்கள். சூசையை எழுந்து பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போம். நாம் சொல்லும் வரை அங்கேயே தங்கியிடும். ஏனெனில் குழந்தையை தொலைக்க வேறொரு தேடப் போகிறார். Thank you.
ஏழ்மையிலும் தாழ்மையிலும் இருந்து மக்களை மீட்டு இன்ப பெருவாயில் தொடக்கி செய்து அவதரித்த இறைவன் தம் தந்தையின் பட்டறையில் ஏழையாக உழைத்தார், ஏழையாக வாழ்ந்தார், ஏழையாகவே வளர்ந்தார். கட்டுப்பட்டறையில் முன்வருந்து உழைத்து மனித வாழ்வின் முன்வரிசங்களில் பங்கு கொண்டார். இவ்வாறாக இயேசு 30 ஆண்டு வரை தம்மை உலகிற்கு அறிவிக்காமலேயே உரிய காலம் வரும் வரை சாதாரண மனிதராகவே வாழ்ந்தார். அவருக்கு 30 ஆண்டு நடக்கையில் இறைவாக்கினரான ஸ்நானக அருளப்பெறும் குரம் பாலஸ்தீன பாலையில் பாய்ந்தேறி வரும் வேர்தான் நதிக்கரையில் எதிரொலிக்கிறது. ஆண்டவரோடு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவரும் கோரங்களை செம்மல்படுத்துங்கள். ஒத்தக மயிலான ஆடையும் வாழ்க்கையும் பறித்து வெட்டுக்கீடுகளையும் காட்டுத்தேனையும் உண்டு வாழ்ந்த ஸ்நானக அருளப்பர் தம்மிடம் வந்தோருக்கு ஆற்று நீரால் ஞானஸ்நானம் அளித்து வந்தார். வாழையிடையில் என்றும் தங்கிராத ஒரு காட்சி மக்களை அங்கு ஈர்த்தது. அபூர்வ பிறவி ஒரு உலக துறந்து கடும்பவம் புரிந்து வரும் காட்சி அந்நாளில் பாலஸ்தீன மக்கள் அடிக்கடி கண்டபன்றல்ல. ஆகவே இப்போதே ஒரு காட்சியை காண மக்கள் திரளாக செல்ல தொடங்கினர். இறைவனுக்கு ஏற்ற முறையில் நடக்க உங்கள் மனதை செம்மைப்படுத்துங்கள். வெறும் பள்ளத்தாக்குகள் போன்று குவிந்துள்ள உங்கள் நஞ்சங்களை அவரது அருளால் நிரப்புங்கள். மலைபோல் கர்வத்தால் தலைநிமிர்ந்து நிற்பவர்களே, உங்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள். கோடலான வழியில் செல்பவர்களே, நேர்மையை கடைப்பிடியுங்கள். பாவமெனும் கரடுமுரடான வழியில் செல்பவர்களே, உங்கள் நஞ்சை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போதுதான் கடவுளிடமிருந்து வரும் ஈடேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். மனம் திருந்துங்கள், ஏனெனில் இறைவனின் பெண்ணருக்கு அண்மையில் இருக்கிறது. மனம் திருந்துங்கள், ஏனெனில் இறைவனின் பெண்ணருக்கு அண்மையில் இருக்கிறது. மனம் திருந்துங்கள், ஏனெனில் இறைவனின் பெண்ணருக்கு அண்மையில் இருக்கிறது. என்ன குணம்ல அதான் என்னையா நீ இது எதுக்கு கூப்பிட்ட? அது வந்து இந்த அருளப்பர் மனந்திருந்து மனந்திருந்துன்னு சொல்றாரு. ஆமா, அப்படி மனந்திருந்துன்னா அதுக்கு அடையாளமா என்ன செய்யணும்? அதோ பாத்தியா, ஓர்வ நாத்துல எத்தனை பேரும் மூழ்கி மூழ்கி எழுந்திருக்காங்க. ஆமா, அருளப்பர் கூட அவங்க தலையில கையை வச்சு என்னமோ செதுக்கிறாரு. அதுக்கு பேரு ஞானஸ்நானம். இதுதான் மனந்திருந்திருக்கு அடையாளம். ஆமா, நீ ஞானஸ்நானம் எடுக்க போறியா? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாமே. அத பாத்தியா, ஒரு ரோமை போறதுல அவன் ஞானஸ்நானம் வந்து போறான். ஆமா, அவன் அன்னி வேணும், அவனே நானும் போறேன். ஆமா, நீ மறந்துருந்துட்டியா? அவர் பேசுறதை கேட்டதுக்கு அப்புறமும் திருந்தலைனா எப்படி? இருக்கு, நானும் வரேன். பாப பூத்தலுக்காக பச்சாதாபத்தின் ஞானஸ்நானம் எனப்பட்ட இத்திருச்சடங்கை பெற்றுக்கொள்ள பலர் திரண்டு வந்தனர். நல்மனதுடன் வந்தவர் அனைவருக்கும் அருள்மொழிவர் இத்திருப்புணலாட்டை அளிக்கலானார். ஏர்தான் ஆற்றில் நிகழ்ந்து கொண்டிருந்த இந்நிகழ்ச்சிகளை பற்றி கேள்வியுற்ற ஈர பெரியோர் சிலர் தாங்களும் அக்காட்சியை காண வேண்டி ஏர்தான் நதிக்கரைக்கு வந்தனர். தங்களை பற்றி மிக பெருமையாக நினைத்துக் கொண்டிருந்த பரிசேயர் சபிசேயர் எனப்பட்டோரே இவர்கள். இது அருளப்பர் ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கிறாரே, நாமும் சென்று ஞானஸ்நானம் பெறுவோமா? ஞானஸ்தானம் எடுத்தால் நாம் மனம் நெருங்கியதாக பொருள். மனம் நெருங்கினோம் என்றால் நாம் பாதைகள் என்று பொருள். என்ன சொல்கிறே? ஆம் பரிசெயரே, போயும் போயும் நாம் ஞானஸ்நானம் எடுப்பதா? சச்சா, ஆனால் இன்னும் இந்த அருளப்பர் நம்மை வயிற்றடம் வாங்காமல் பார்த்தபடியே நிற்கிறார். நாமும் ஞானஸ்நானம் பெறுவோம் என்று எதிர்பார்க்கிறாரா என்னவோ? சச்சா, நாம் என்ன சாதாரண மக்களா? மக்களை ஆள்கிறது மதம், மதத்தை ஆள்கிறது நாம். நாம் போய் ஞானஸ்நானம் பெறுவோம் என்றால் நினைத்து பார்க்கவே கேவலமா இருக்கு. இரியன் பாம்பு குட்டிகளே, உங்கள் மீது வரப்போகும் தெய்வ கோபத்துக்கு எப்படித்தான் தப்ப போகிறீர்களோ? ஏமாந்து போகாதீர்கள், மனம் திருந்துங்கள், ஏற்ற தாத்தியல்களை செய்யுங்கள். நாங்கள் ஆபிரகாமின் குலத்தில் பிறந்தவர்கள்.
மனம் திறந்த அவசியம் இல்லாதவர்கள். ஆபிரகாமின் குலத்தவர்கள் தவறிப்போய் நரகத்திற்கு வந்தால் கூட அவர்களை பத்திரமாக திருப்பி அனுப்ப நரகத்தின் வாசலில் வானதூதர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று கதை வந்து இருக்கிறது. தெரியுமா உனக்கு? அந்த கதையை நம்பி நீங்கள் மனந்தூர் வாழலாம் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் தான் ஆபிரகாமின் மக்களா இருக்க முடியுமா? இறைவன் நினைத்தால் போதும், இதோ இந்த கற்களில் இருந்து ஆபிரகாமுக்கு பரம்பரையை உண்டாக்க முடியும். உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், என் வார்த்தைக்கு சிறை கொடுங்கள். இப்போதே மரங்களின் பேரில் கோடிகள் வைத்திருக்கிறது. நற்கனி கொடாத மரணம்லாம் வெட்டு நெருப்பில் போடப்படும். கடவுளுடைய நண்டரை காத்துக் கொண்டிருக்கிறது. நற்செயல்களை என்னும் கடிகளை நீங்கள் கொடாவிடில் நரக நெருப்பில் தள்ளப்படுவீர்கள். இது உறுதி. போடுகிறேன். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இரண்டு சட்டை உள்ளவன் இல்லாதவனுக்கு ஒன்று பிறக்கட்டும். உண்பதற்கு உள்ளவனும் அங்கனமே செய்யட்டும். போதகிறேன். நாங்கள் ஆயக்காரர்கள் ஏழகி கிட்ட வழி வசதிக்கும் போது அவங்களை அநியாயமா கொடுமைப்படுத்தி இருக்கிறோம். இனிமே நாங்க எப்படி நடக்கணும்னு நீங்க தான் அறிவுரை சொல்லணும். உங்களுக்கு அளித்திருக்கும் கட்டளையை மீறி ஒன்றும் செய்ய வேண்டாம். நீதியாக நடங்கள். போதகரே, நாங்கள் போர் வீரர்கள், எங்களுக்கும் அறிவுரை சொல்லுங்கள். ஒருவரையும் பயமுறுத்தி பணம் பறிக்க வேண்டாம். பொய்க்குற்றம் சாட்ட வேண்டாம். கிடைக்கும் சம்பளமே போதும் என்றிருந்தேன். இங்கனம் கடும் தவம் புரிந்து அறிவுரைகள் ஆற்றி ஞானஸ்நானம் அளித்து வந்த இப்பெரும் தபயோகி அருளப்பரை பற்றிய செய்தி நாடெங்கும் பரவது அவரை நாடி வந்த மக்கள் தொகையும் பெருகிற்று. இதனால் அவர் புகழ் ஓங்கிற்று. கடவுளையே தியானித்த வண்ணமாக அவர் நடத்திய வாழ்க்கையையும் குறிப்பாக அவர் அளித்து வந்த ஞானஸ்நானமும் யூதருடைய தலைநகராகிய எருசலேமில் மிக்க பரபரப்பை விளைவித்தது. பல இடங்களாக எதிர்பார்க்கப்பட்ட மெசியா மீட்பரே ஒருவேளை வந்துவிட்டாரோ, இந்த நபயோகி அவர்தானோ என்னும் அளவுக்கு யூத பெரியோர் அறிவுறுத்தினர். அவரை நேரில் கேட்டுவிட்டால் என்ன என்று யூதர் சிலரை அவரிடம் அனுப்பினர். ஐயா, நீங்கள் யாருந்து தெரிந்து கொள்ளலாமா? என் கேள்வி புரிகிறதா? புரிகிறது. நான் மெசியா அல்ல. அப்படியானால் நீங்கள் யார்? ஆண்டவருடைய வழியை செம்மைப்படுத்துங்கள் என்று பாலைவனத்தில் உண்டாகும் கூக்குரல் இது இசையா இறைவாக்கினரின் அருள்வாக்கல்லவா? ஆம், நானே அந்த கூக்குரல். கடவுளின் வருகைக்கு முன் மக்களை தயாரிக்கும் வண்ணம் அவருக்கு முன் அனுப்பப்பட்ட தூதுவனே நான். அப்படியானால் நீர் ஞானஸ்நானம் அளிக்கிறீரே, ஏன்? வரையிருக்கும் மெசியாவும் அல்ல, எலியாசு போன்ற பெரிய தீர்க்கதரிசியும் அல்ல என்றால் ஏன் ஞானஸ்தானம் அளிக்கின்றீர்? நீங்கள் மனம் திரும்பியதை காட்ட நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்வருபவரோ என்னை விட வல்லவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்ல நான் தகுதியற்றவர். அவர் பரிசுத்த ஆவியாலும் நெருப்பாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அவர் துலகை கையில் கொண்டு தம் கரத்தை துப்புரவாக்கி கூடுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாளருக்கு சுட்டரிப்பார். இது நான் உங்களுக்கு வெறும் எச்சரிக்கை. ஒரு நாள் யோர்தான் ஆற்றங்கரையில் மெசியா மெட்பர் இயக்குவோம் இந்த தபயோகியின் கையால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்ற கருத்தோடு வந்தார். நாடோறும் வந்து கொண்டிருந்த கூட்டத்தில் ஒருவராகவே அவர் தம் முன்னோடியின் எதிரில் காட்சியளித்தார். ஆனால் முனிவருக்கு அவர் யாரென்று உறுதியாக தெரியவில்லை. மெசியாவை குறித்து சான்று கூறி உலகிற்கு வெளிப்படுத்தவர் முன்னோடியாக அனுப்பப்பட்டிருந்தார் எனினும் யாரை குறித்து சான்று கூற வேண்டுமோ அவரை ஒருமுறையேனும் நேரில் காணாதவராகவே இருந்தார். மிகச் சிறுவயிலேயே பாலைவெளிக்கு சென்று தவவாழ்க்கை கூடியிருந்தவராயிற்று. மெசியா இயேசு ஞானஸ்நானம் பெற வேண்டி அருளப்பரை அணுகினார். அருளப்பரே, யார் நீங்கள்? யார்? நான் தான் இயேசு. இயேசு? இயேசு என்னை தெரியவில்லையா? எனக்கு புரிந்துவிட்டது. தாங்கள் இங்கே வந்ததின் நோக்கம்? இவர்கள் எப்போது? நானும் உங்களிடம் ஞானஸ்தானம் பெற வேண்டி வந்திருக்கிறேன். முடியாது. நான் தங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. என் பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு வேண்டி நான் அல்லவா தங்களிடம் வர வேண்டும்? தாங்கள் அல்லவா எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும்? அப்படி இருக்க நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் அளிப்பதா? கூடாது, கூடவே கூடாது. அருளப்பரே,
முத்தொடித்தான் நடக்க வேண்டும் என்பது கடவுளின் திருவிழம். நான் மனிதனாய் பிறந்திருப்பதால் மனிதர்களுக்குரிய நியமனங்களின்படி நடக்க வேண்டியுள்ளது. எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். தங்களின் கூற்றுப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. இதோ தங்களுக்கு நீரால் ஞானஸ்தானம் அளிக்கிறேன். Thank you.
அவரை அணுகினார். நான் கூப்பிடுவது காதில் விழவில்லை. ஓ, ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறீரா? எதை பற்றிய தியானமோ? தியானிக்க திருமறையில் வசனங்களா இல்லை? சிங்க குட்டிகள் உணவை தேடி அலையும், கடவுளிடம் வந்து தம் உணவை எதிர்பார்க்கும். என்ன அருமையான வசனம்! ஆமாம், கடவுளை தேடி அலைபவர்களுக்கு இதுவுமே தேவையில்லையோ? நீ 40 இரவுகள் 40 பகல்கள் இறைவனை தேடி அடைந்திருக்கிறேன். உமக்கு அகோரமாக பதிக்குமே, பற்று உணவு உட்கொண்டு இணைப்பார்களாக. என் பாலகர் தந்தையே, என்னை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் பலவீனமாய் போனபடி என்னை காத்து விட்டு ஜெபம் பதித்தீர்க்குமா? உமக்கு இப்போது தேவை உணவு. ஆமா, உணவு. இப்போது உனக்கு தேவைப்படுவது உணவு. தந்தையே, என் மந்தாட்டைக்கு தரணும், என் வேண்டுகோளு குரலுக்கு தின்றாய் தரணும். திருமறையின் வார்த்தைகள் இதுவா பற்றிய போக்கு? மனிதனுக்கு தேவைப்படுவது உணவு. இயேசு, பாவம் எப்படி கலைத்திருக்கிறேன், எவ்வளவு சோர்வாக இருக்கிறேன். பசியை தலை சுற்றுகிறது இல்லையா? பார்வை கூட மங்க ஆரம்பித்து விட்டது. இயேசு, உமது காலடியில் தட்டையாக வட்டமாக ஏதோ தென்படுகிறதே, அதை எடுத்து பாரும். கையிலும் இப்போது பாரும், சுடுகிறதா? இப்போதுதான் தயாரிக்கப்பட்ட அப்பங்கள். என்ன மனம், என்ன மனம்! பார்க்க பார்க்க எச்சி ஊறவில்லை. அப்பங்கள், அப்பங்கள் இல்லை, இருந்தால் நீ நினைத்தால் முடி போது இவற்றை அப்பங்களாக மாற்ற முடியாதா? கையில் எடுத்து விட்டு அது கீழே போடுவானே, அப்பங்களாக மாற்றும். பத்தியா என்ன யோசிக்கிறீர்கள்? நீ கடவுளின் மகனானா? இந்த கருத்து அப்பமாகும்படி கட்டளையில். சற்று சிந்தித்து பாரும். இக்கற்களை நீ அப்பமாக மாற்றினால் உண்மதி தீர்வது மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை பேரின் பதியையும் நீர் போக்கலாம். கூடாறு கோடி மக்கள் என் பின்னே திரண்டு வருவார்கள். நீ சொல்வதெல்லாம் கேட்பார்கள். மனிதன் அப்பத்தினால் மட்டும் வந்து கடவுள் வாயில் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லுமானும் இருவாழ்கிறான் என்று எழுதியிருக்கிறதே. பின்னர் பதாசு இயேசுவை எருசலேமுக்கு கூட்டிச் சென்று கோயில் முகத்தில் நிறுத்தியது. இயேசு, நாம் இப்போது எருசலேம் தேவாலயத்தின் உச்சியில் இருக்கிறோம். நீர் குளிரில் நடுங்குவது போல தெரிகிறது. நான் தான் உணவு என்று கூறினேன், நீர் கேட்கவில்லை. 40 நாட்கள் பட்டினி கிடந்து களைத்து நெளிந்து சோர்ந்து விட்டேன். அதனால் இப்போது உமால் குளிரை தாங்கிக் கொள்ள இயலவில்லை. தந்தையே, எனக்கு துணையாகிரும். இயேசு, சற்று கண்ணை திறந்து இந்த ஆலயத்தை சுற்றி பார்வார். திரளான மக்கள் கூட்டம் இல்லையா? இவர்கள் எல்லோரும் உம்முடைய மக்கள், நீர் மீட்க வந்திருக்கும் மக்கள். அப்படித்தானே? ஆமா, உமது மீட்பின் அத்தியாயத்தை எப்படி ஆரம்பிக்க போவதாக உத்தேசம்? இப்படி ஆரம்பித்தால் என்ன? இங்கிருந்து கீழே புதியும், உமக்கு ஒரு ஆபத்தும் இல்லாது. இத்தனை மக்களின் கண்களின் முன்பு நீர் காற்றில் மிதந்து கூட்டத்தின் மத்தியில் இறங்குவீர்கள். அப்போது இவர்கள் அதிசயித்து, ஆ, என்ன அற்புதமான காட்சி! இவர்தான் மெசியா, இவர்தான் மெசியா என்று உன்னை வரவேற்பார்கள். என்ன தயங்குகிறீர்?
இப்படி ஏதாவது அற்புதங்கள் செய்தால்தான் மக்கள் கவர முடியும். உம்முடைய பணியை இப்படி துவங்கினார் உமக்கு எவ்வளவு பெருமை பெயர் புகழ். தந்தையே, அனைவரும் கண்ணிக்கு நிறுத்த புதியும் என்னை காப்பார்களும். ஏன் பயப்படுகிறேன்? நீ கடவுளின் மகனானா கீழே புரியும். உமக்கு ஒரு தீங்கும் நேரார். திருமறையில் படித்ததை மறந்து விட்டீரார். தம்முடைய சூழர்களுக்கு உண்மை குறித்து கட்டளை இடுவார். உமது கால் கல்லில் ஓடாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உண்மை தாங்கிக் கொள்வார்கள் என எழுதியுள்ளதே. உன் கடவுளாகி ஆண்டவரை நீ சோதியாதே எனவும் எழுதியிருக்கிறதே. இந்த பட்டாசு இயேசுவை அழைத்துச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் ஒரு முடிப்பொழுதில் அவருக்கு காட்டியது. இயேசு, பார்த்தீரா எத்தனையோ பெரிய சாம்ராஜ்யங்கள் அவற்றின் பிரமிக்க வைக்கும் மகத்துவத்தை பார்ப்பார். எவ்வளவு பொருள் செல்வம் சேனைகள் அவற்றின் அதிபதி இருக்கத்தான் எத்தனை அதிகாரங்கள். அதோ பார்த்தீரா ஏவனுக்கு இடுபடி ஆட்கள், ஆடலுக்கு அரம்பையர், பாடலுக்கு பணிப்பெண்கள், பள்ளி எழுப்பு முரசங்கள். என்ன அற்புதமான உலகம்! இவையெல்லாம் யாருக்கு சொந்தமானவை தெரியுமா? எனக்கு. ஆமா, எனக்கு. ஆனால் அங்கு நான் ஏழைகளையும் எளியவர்களையும் கூட பார்க்கிறேனே. ஒன்றும் அறியா குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பதை பார்க்கிறேன். சில மன்னர்கள் ஏழை எளியவருக்கு கருணை காட்டி உதவி புரிவதை பார்க்கிறேன். நோயாளிகளையும் முதியவர்களையும் கவனிப்பதை பார்க்கிறேன். ஆமாமாமா, ஆனால் அவர்கள் என்ன முக்கியமானவர்களா? அதிகாரமும் பணமும் புகழும் இவர்களிடமா இருக்கிறது? அவை அனைத்தும் என் மக்களிடம்தான் இருக்கிறது. இயேசு, இவை அனைத்துக்கும் நான் தான் அதிகம் என்று என்னை சற்று தண்டனைக்கு என்னை வணங்கினால் போதும். எனக்கு இவற்றின் மீது உள்ள அதிகாரம் அனைத்தையும் உமக்கு பேசுகிறேன். நீ என்னை தண்டனைத்து வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு கொடுப்பேன். இவை அனைத்தும் என் தந்தையாகிய கடவுளுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. போ அப்பாவே சாத்தானே, ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக என எழுதியிருக்கின்றது. காரானாம் பேயாம் நரியாம், எத்தனை அவமானம்! இப்படியெல்லாம் நான் அவமானப்பட வேண்டும் என்றுதானே அன்று நான் அத்தனை தூரம் சொல்லியும் அந்த அரவணைப்பனை விட்டுவிட்டீர்கள். என்னடி புரியாமல்? புரிந்தது போதும். அந்த காட்டுமிராண்டு சிறுத்தையாம், நான் நரியாம், என்னை சுரத்து வந்திருக்கிறானாம். இதற்காகத்தான் நான் நீங்களே சரி என்று உங்களை நம்பி வந்தேன். நான் வேதனை இருந்து அழுது புலம்புகிறேன். நீங்கள் சாவதானமாக முன் கூட்டுகிறீர்களா? ஆத்திரப்பட்டு ஏதும் செய்வது நல்லதல்ல. என் மீது உண்மையான அன்பு இருந்தால் அல்லவா அந்த முனிவன் மீது ஆத்திரம் வரும். சரி, இனிமேல் எனக்கும் என் மகளுக்கும் இங்கே இடமில்லை. நாளையும் நாங்கள் புறப்படுகிறோம். இனி என் கணவனிடம் செல்ல முடியாது. இங்கே சென்று என்ன செய்து என் சரித்திரம் முடிந்துவிட்டது போல் தெரிகிறது. இப்படி பேசுகிற சித்திரவதை செய்வதில் உனக்கு என்ன ஆனந்தமோ? நானா அந்த முனிவனா என்று இன்னும் நீங்கள் தீர்மானிக்கவில்லையே. நாளை தெரிந்தது. நாளை சபையில் அந்த முனிவரை விசாரிப்பேன். விசாரணையின் முடிவு உனக்கு சாதகமாக இருக்குமா? தெரியாது. நீர்தான் அருணப்பரும். என்னை தங்களின் ராஜசபைக்கு அழைத்து கௌரவித்தமைக்கு நன்றி. மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி செல்வாக்குடன் திகழும் சபை யோகியை நேரில் காண விரும்பினேன். நானும் தங்களை சந்தித்து பேச வேண்டும் என்று நெடுநாட்களாக விரும்பினேன். நான் கேள்விப்பட்ட அருணப்பருக்கும் நேரில் பார்க்கும் அருணப்பருக்கும் நிறைய வித்தியாசம். மக்களின் அபிமானத்திற்குரிய முனிவர் ஏன் நிற்க வேண்டும்? இதோ ஆசனம். பரவாயில்லை, நிற்கிறேன். ஏன், என்னுடன் பேசுவதற்கு எதுவும் இல்லையோ? நிறைய இருக்கிறது. எனக்கும் உன்னுடன் பேச வேண்டும். காத்திருக்கிறேன். உமரை இந்த தவக்கோலத்தின் நோக்கம்
வரவிருக்கும் மெசியாவை பற்றி மக்களுக்கு அறிவிக்க கடவுளால் ஏவப்பட்டிருக்கிறேன். இதை தவிர வேறு ஏதேனும் அரசியல் நோக்கம் உண்டோ? இல்லை. ஆரம்பத்தில் இல்லாதிருந்திருக்கும், பிறகு போக போக உமது செல்வாக்கு வளர்ந்து இப்போது மக்களின் பெருமதிப்புக்குரிய தலைவராகிவிட்டீர். இப்போது உமது பார்வை அரசியலை நோக்கி திரும்பி இருக்கும். மன்னருக்கு கற்பனை வளம் அதிகம். அப்படியானால் புண்ணியவானாக ஆரம்பித்து புரட்சியாளனாக மாறியதின் அவசியம்? முதலில் புரட்சி என்பதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. தவிர பிறவி என்றால் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடாது என்று இருக்கிறதா? மக்களிடையே சென்று நாம் தொண்டு புரிவது காலத்தின் கட்டாயம். மன்னர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு சேவை செய்வதில் விருப்பம் என்றால் அரசின் பெரும் பதவி ஏதேனும் தயாராக இருக்கிறது. பிறவிக்கும் பதவிக்கும் என்ன சம்பந்தம்? மக்களுக்கு சேவை செய்ய பதவி வேண்டுமா? ஏது ஏது என்னையும் உண்மை போல முற்றும் திறந்த முனிவராகும்படி கூறிவிடுவீர்கள் போல் தெரிகிறது. ஆசைகளை துறப்பது அவ்வளவு சுலபம் இல்லை. தங்களுக்கு தெரிந்திருக்குமே, பிறகு எதற்காக எனக்கு எதிராக புரட்சியை தூண்டுகிறேன்? மீண்டும் கூறுகிறேன், அது புரட்சி அல்ல, தங்களின் நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் எழுப்பும் கண்டன குரல். இந்த சமாதானம் ஏற்புடையதாக இல்லை. எனக்கு எதிராக சதி செய்கிறீர் என்கிறேன். இல்லை என்கிறேன் நான். இல்லை என்று வெறும் வார்த்தைகள் கூறினால் போருமா? வேறு என்ன வேண்டும்? என்னை பற்றிய உமது பிரச்சாரத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். எனக்கு எதிராக கிடந்து இருக்கும் எதிர்ப்பு குரலை நீரே அடக்க வேண்டும். அதாவது மன்னன் என்றால் தவறு செய்ய உரிமை உண்டு, ஆனால் மக்களே உங்களுக்கு உரிமை இல்லை. மன்னன் செய்யும் தவறையும் கண்டிக்கும் உரிமையும் இல்லை. அதனால் ஏறவது மன்னர் வாழ்க, அவர் புகழ் வளர்க, ஓங்குக என்று கோஷமிட்டு விட்டு திரும்பிச் செல்லுங்கள் என்று நான் கூற வேண்டும். மறுத்தால் விளைவு பயங்கரமாக இருக்கும். நீர் திரும்பவில்லை என்றால் விளைவு பயங்கரமாக இருக்கும். ஒட்டக மயிராடை, திட்டுக்கிடி, காட்டு தேர், இதை மட்டுமே அறிந்த காட்டு விராண்டி எனக்கு புத்தி சொல்லுகிறாயா? நானே காட்டு விராண்டி என்றால் தனையின் மனைவியை தனதாக்கிக் கொள்ளும் வெட்கமற்ற ஈனப்பிரிவுகளை மிருகம் என்று கூறினால் பொருத்தமாக இருக்குமா? என் சபையிலேயே இல்லை அவமதிப்பு பேசுகிறான். கண்ணியமாய் பேசினால் குற்றவாளி என்று கூட்டாமல் குற்றம் காட்டுகிறேன். கடைசியாக கேட்கிறேன், முடிவு உண்மை திருத்துவது என்ன? ஆணவம் பார்க்கலாம், இவரை பாதாள சிறையில் அறையுங்கள். அருணப்பா, அடிக்கடி உன்னை பார்க்க வருவேன், என்னை திருத்த முயன்றுப்பார். அருளவிடுத்து என்னை ஏழோடு மன்னனின் அரசியல் தந்திரம் பலிக்கவில்லை. மாறாக அருளப்பர் குறை செய்யப்பட்டதின் பிரச்சனை மேலும் மேலும் விதூரபம் எடுக்க துவங்கியது. நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் ஏழோடு எதிர்த்து கோஷங்கள் கிளம்பின. தினமும் நாட்டின் ஏதாவது ஒரு மூலையில் கலகங்கள் நடந்த வண்ணம் இருந்தன. மன்னனை மறைமுகமாக எதிர்த்தவர்கள் கூட பகிரங்கமாக எதிர்த்து துவங்கிவிட்டனர். எப்படியாவது அருளப்பரை மிரட்டி பயமுறுத்தி பிறகு விடுதலை செய்துவிட்டால் தன் கௌரவம் காக்கப்படுவல்லவா? தன் முறைகேடான திருமணம் பற்றி பிரச்சாரம் போய் கழகத்திற்கும் ஒரு முடிவு ஏற்படுமே என்று நினைத்து பலவாறு முயன்றான் ஈரோடு மன்னன். அருளப்பரை சிறையில் சென்று பலமுறை பயமுறுத்தி பார்த்தான். ஆனால் பயன் ஒவ்வொரு முறையும் தோல்வி. தோல்வி மட்டுமா? அந்த முனிவனை சந்திக்க சந்திக்க அந்த முனிவன் மீது ஒருவித மரியாதை அல்ல அல்ல பக்தியல்லவாய் ஏற்படுகிறது. இனி அந்த முனிவனை நேரில் சந்தித்து பேசுவது சாத்தியமல்ல. நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம் துணிவு எதுவும் இப்போது இல்லை. அதிகாரம் மன்னன் என்ற மமதை அத்தனையும் அந்த முனிவனை பார்த்தவுடன் எங்கோ ஓடி ஒளிந்து கொள்கிறதே. ஏன் அந்த முனிவனின் வாயிலிருந்து புறப்படும் தீப்புரி மனசாட்சியை சுட்டு பொசுக்குகிறதே? இந்த நிலையில் ராஜகௌரவம் காக்கப்படுவது எப்படி? கழகத்தை அடக்குவது எப்படி? ஐயோ, நாம் எங்கோ தவறு செய்துவிட்டோம். அந்த தளத்தை ஆரையிலேயே திருத்திக் கொள்ளாமல் இருந்துவிட்டோம். இன்று விஷயம் கையை மீறிவிட்ட நிலையில் என்ன செய்வது? ஒரே குழப்பம். மன்னன் இப்படி குழம்பிக் கொண்டிருக்கும் போது குறையிருக்கும் அருளப்பை பார்க்க இரண்டு சீடர்கள் வந்தனர். போதகரே, யூதா, ஏலோ வாருங்கள். அப்பழுக்கற்ற உங்களை இப்படி சிறையில் அடைத்து சிறந்தவரை செய்கிறார்களே பாருங்கள். நான் இங்கு நிம்மதியாகவே இருக்கிறேன். யூதா, என்னால் இப்போது ஏரோடு மன்னன் தான் நிம்மதியிலிருந்து தவிக்கிறான். ஆமாம், ஏதேனும் செய்தி உண்டா? நீங்கள் ஏத்தி என்ற ஒரு மனிதருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீர்களே. ஆமாம், அவருக்கு என்ன? அவருக்கு என்னவா? அவருடைய தீடர்கள் கூட மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் அளவுக்கு அவருடைய செல்வாக்கு வளர்ந்திருக்கிறது. அப்படியா?
கடவுள் கொடுத்தால் ஒழிய யாரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. போதவரே, நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? ஏனோக்கு அவர் வளர வேண்டும், நானோ குறைய வேண்டும். ஏன், ஏன்? என் சரித்திரம் முடியப் போகிறது. நீங்களும் சென்று இயேசுவை பின்பற்றுங்கள். முடியாது, முடியாது. என் உயிர் போகிறா இருந்தாலும் அது உங்கள் காலடியில் தான் போக வேண்டும். யூதா, நான் சொல்வது உனக்கு புரியவில்லை. நான் மெசியா அல்லேன், அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சி. இயேசுவே மெசியா, நீங்கள் அவரை பின் சொல்வதுதானே சரி. நீங்கள் தான் அவரை மெசியா மெசியா என்கிறீர்களே தவிர அவர் அப்படி கூறவில்லையே. தான் மெசியா என்று அவர் ஒப்புக்கொண்ட பிறகாவது நீங்கள் அவரை பின்பற்றுவீர்களா? சரி. இயேசுவிடம் போய், பாப்புகிறவர் நீர்தாமோ அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமோ என்று கேளுங்கள். மன்னர் வாழ்க. ஏது இவ்வளவு அதிகாலையில்? இரவு நன்றாக தூங்கினீரா? பஞ்சனையில் நீர் உறங்கியதை விட இந்த கட்டாந்தரையில் நான் நிம்மதியாகவே உறங்கினேன். நேற்று உமது சீடர்களுக்கு உம்மை பார்க்க அனுமதி அளித்தேன். ஆம், என்னை பார்த்து பேசிவிட்டுச் சென்றனர். உமது விடுதலை பற்றியா? விடுதலையை பற்றி கவலைப்பட நீர் என் ஆன்மாவியா கறி வைத்திருக்கிறீர்? கேவலம் என் உடலைத்தானே. அருணப்பரே, ஒருவேளை உண்மை நான் சிறச்சேதம் செய்ய கட்டளையிட்டால்? முதலில் என்னை சிறச்சேதம் செய்ய உத்தரவிடும் அளவுக்கு உனக்கு இப்போது தைரியம் இருக்கிறதா? என்னை திருத்துவதால் உனக்கு என்ன லாபம்? நீர் திருந்துவதால் உனக்கு என்ன நஷ்டம்? அது வந்து அது நாட்டின் நலம், உண்மை நம்பி இருக்கும் அப்பாவி மக்களின் எதிர்காலம் இவற்றை விட ஏறவுடியா உனக்கு முக்கியமா? மன்னன் எவ்வழி, குடிகள் அவ்வழி என்பதை கேள்விப்பட்டிருக்கிறீரா? மக்களுக்கு வழிகாட்டியாக நடக்க வேண்டிய மன்னனே வழி தவறி நடந்தால் மக்களை நீர் எப்படி வழிநடத்த முடியும்? தலைவர்களே இப்படி நடந்து கொண்டால் விளைவு எப்படி இருக்கும் என்பது நீர் அறியாததா? சட்டம் ஒழுங்கு கெடும், பண்பாடு சீர்குலையும், மனித நாகரிகம் அழியும். இதற்கு மன்னன் ஏதேனும் காரணமானார் என்றதாக சரித்திரம் உண்மை தூற்றாதா? இன்று கிடைக்கும் ஒரு சில அற்ப சுகங்களுக்காக பயங்கரமான விளைவுகளை அலட்சியம் செய்வது ஒரு மன்னனுக்கு அழகா? போதும் அருணப்பரே, போதும். மன்னா, இன்னும் உனக்கு திறந்த மனம் இல்லையா? வருகிறேன், நெல்லுங்கள். மன்னா, என்னை சிறச்சேதம் செய்யப் போகிறீர்களா? இல்லை. ஏன், உமது மனக்கண் கிறக்க ஆரம்பித்து விட்டதா? ஒருவேளை என் மரணம் உன் மனக்கண்ணை முழுமையாக திறக்குமேயானால் எப்போது வேண்டுமானாலும் என்னை சிறச்சேதம் செய்ய உத்தரவிடும். காத்திருக்கிறேன். அருளப்ப கூறியது போல் அவரது மரணம் ஏரோருவின் மனசாட்சியை அதிகமாக பாதித்து அவன் திருந்துவிட சாத்தியம் உண்டு. திருந்துவதற்கு இப்போது பயப்படவில்லை ஏரோரு. தான் திருந்த அருளப்பர் மனிதன் எண்ணி பார்க்கவே கசந்தது. தான் திருந்த உயிரை கூட துறக்க தயாராக இருக்கும் அந்த அருள் முனிவன் வானலாக உயர்ந்து விட்டான். அருளப்பர் கூறியவை அனைத்தும் திரும்ப திரும்ப மனக்கதவை தட்டின. மனக்கரவு திறந்துவிடுமோ என்ற அச்சம் ஒருபுறம், திறந்துவிடக்கூடாதா என்ற இயக்கம் ஒருபுறம், தள்ளாடும் மனதுடன் தள்ளாடி நடந்தான் ஏரோது. அவன் மனக்கரவு தொடர்ந்து தட்டப்பட்டது. பிரபோ, எங்கிருந்து வருகிறீர்கள்? எங்கிருந்தோ வருகிறேன். மறுபடியும் அந்த அருணப்பனை சந்தித்து விட்டு வருகிறீர்களா? யார் சொன்னது? உங்கள் முகம், உங்கள் போக்கும் மிகவும் விபரீதமாக இருக்கிறது பிரபு. என் போக்கில் என்ன விபரீதத்தை கண்டுவிட்டாய்? அந்த துறவியின் பேச்சை கேட்டு நீங்கள் சரி சரி, அடுத்த வாரம் உங்கள் பிறந்த நாள் வருகிறதை மறந்து விட்டதா? பிறந்த நாளுக்கு என்ன? என்ன பிரபு இவ்வளவு சாதாரணமாக கேட்கிறீர்கள்? ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் பிறந்த நாளை எவ்வளவு விமரிசையாக கொண்டாடுவீர்கள்? இம்முறையும் அப்படி கொண்டாட வேண்டாமா? அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டாமா? இம்முறை மிக மிக விமரிசையாக கொண்டாட வேண்டும். ஏதாவது புதுமையாக செய்ய வேண்டும். என்ன செய்யலாம் பிரபு? யாரேதும் அரசியல் கைதியை கருணை காட்டி மன்னித்து விடுதலை செய்தால்? யாரை விடுதலை செய்யலாம் என்கிறீர்கள்? அருளப்பரை. அருளப்பர் பிரபு,
நிபந்தனையின் பேரிலா? இல்லையே ரதியா, பாவம் அந்த துறவி போன போகிறது, தருணை காட்டி விடுதலை செய்து விடுவோம். இந்த திடீர் கருணைக்கு காரணம் என்ன? பயமா? ஏரோதியாய், நீங்கள் இவ்வளவு கோழியாக இருப்பீர்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஏரோதியாய், அந்த துறவியை நீங்கள் அடிக்கடி சந்திப்பதும் ஒவ்வொரு சந்திப்பிற்கு பிறகும் எதையோ பறிக்கொடுத்தவர் போல வருவதுமாக இருந்த போது முடிவு இப்படித்தான் இருக்கும் என்று நான் சந்தேகித்தேன். அந்த முனிவன் எதையதையோ கூறி பயமுறுத்தி இருக்கிறார். அதில் பயந்து பயம், ஆமா எனக்கு பயம் தான். மனசாட்சிக்கு பயப்படுவதில் என்ன தவறு இருக்கிறது? மனசாட்சிக்கு பயப்படும்படியாக அப்படி என்ன தவறு செய்து விட்டீர்கள்? அண்ணன் மனைவியை அபகரித்து என் மனைவியாக்கிக் கொண்டிருக்கிறதே அந்த தவறு இல்லை, குத்தம் இல்லை, இல்லை பாவம். பாவமா? அப்படியானால் உங்கள் மீது அன்பு கொண்டு நான் வந்தது. அன்பு? நமது கேவலமான உறவை அன்பு என்று கூறி அந்த புனிதமான பணத்தை களங்கப்படுத்தார். கேவலமான உறவா? அப்படியானும் என்னை வெறுக்க துவங்கி விட்டீர்களா? என்னையே நான் வெறுக்கிறேன். இறுதியாய் என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள். ஏன் அழுகிறாய்? இறுதியா? தாங்கள் குழந்தையிருந்த நேரத்தில் சமய சந்தர்ப்பம் தெரியாமல் ஏதேதோ பேசி உங்கள் மனதை புண்படுத்தி விட்டேன். அதற்காகவா அழுகிறாய்? பிறகு தாங்கள் கவனம் கொண்ட வேளையில் தங்களுக்கு கலகரப்பூட்டி உற்சாகப்படுத்த வேண்டியதுதான் என் கடமை. இதமாக பேச வேண்டிய நான் என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு, மன்னித்து விடுங்கள். சரி 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 விடு. பிரபு மது அருந்துகிறீர்களா? பிரபு, தங்களின் ஆசைகள் லட்சியங்கள் உணர்வுகள் இவைகள்தான் என்னுடைய ஆசைகள் லட்சியங்கள் உணர்வுகள் எல்லாம். நீங்கள் எந்த விஷயத்தில் எப்படி முடிவெடுத்தாலும் எனக்கு, ஆனால் ஆலோசனை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதல்லவா? அந்த கடமை கூட தாங்கள் உரிமை எடுத்தால்தான். எனக்கு அந்த உரிமை இருக்கிறதா பிரபு? என்ன ஏறதியா இப்படி கேட்கிறாய்? அப்படியானால் அந்த முனிவரை விடுதலை செய்யும் முறை சற்று தள்ளி போடுங்கள். தள்ளி போடுவதா? தங்களின் பிறந்த நாள் முதலில் சிறப்பாக நடந்திருக்கும், பிறகு தங்கள் இஷ்டம் போல் செய்யுங்கள். அது அது வந்து பிரபு, உங்கள் பிறந்த நாள் விழாவிற்கு நடனமாட போடு யார் தெரியுமா? யார்? உண்மகள். உண்மகளா? அதாவது உங்கள் அண்ணன் மகள் சலோனியா. ஆமாம், அவள் ரோமையிலிருந்து வரவழைக்க போது. ஏறுதியா? ஆம், தங்களுக்கு நடனம் என்றால் மிகவும் விருப்பம். அதுவும் என்மகள் சலோனியின் நடனம் என்றால் உங்களுக்கு உயிர்தானே. கீழ்திசை நாடுகளில் ஏன் ரோமைய சாம்ராஜ்யத்திலே கூட அவளை வெல்லும் திறன் எவருக்கும் இல்லை. பேரழகு பெட்டகம் கரையின் உயிர்ச்சில். அதனால் தான் தங்களின் பிறந்த நாள் விழாவில் அவளை ஆரம்பித்துப் போகிறேன். பிரபு அருமத்தை விடுதலை. ஒரு விருப்பம் போலாகட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். நீங்க ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம். தேங்க்யூ.